பெண்களை விபச்சாரின்னு சொன்ன இந்த அயோக்கியன் திருமாவளவனை அரசாங்கம் கைது செய்யணும். இல்லை என்றால் இந்து பெண்கள் எப்படி கருப்பர் கூட்டத்தை தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் ஏனா அந்த கருப்பர் கூட்ட கைவர் கூட்டத்துக்கு லீகல் உதவி செய்து கொண்டிருப்பது திமுக. திமுக இருந்த பொழுது ஆட்சியில் இருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்த நபர் தான் இன்னைக்கு அந்த கைவர் கூட்டத்துக்கு வக்கீல். ஆகவே இந்த திமுகங்கிறது தீய சக்தி. தமிழகத்துல இந்துக்கள் மானத்தோட வாழணும்னா திமுக பூண்டோடு அழிக்கப்பட வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்துக்களை இழிவுபடுத்துவதற்காக இந்து விரோத திமுக, இந்து விரோத ஸ்டாலின் தூண்டுதலால் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற தீய சக்தி திருமாவளவன் மூப்பெரும் தேவிகளையும் துர்கைக்கு மூன்று நாள், லட்சுமிக்கு மூன்று நாள், சரஸ்வதிக்கு மூன்று நாள் விரதம் இருந்து பெண்கள் பூஜை செய்கின்ற இந்த நவராத்திரி காலகட்டத்தில் பெண்களை விபச்சாரிகள் என்று சனாதன தர்மம் சொல்லி இருக்கிறதான். இந்த திருமாவளவன் எப்படிப்பட்ட தீய சக்தி சமூக விரோதி என்பதற்கு நான் காரணம் கூற வேண்டாம். தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா சமுதாயமும், அது வன்னியரோ தேவரோ கவுண்டரோ எந்த சமுதாயமாக இருந்தாலும், அவர்கள் பெண்கள் அலைகிறார்கள், ஆண்கள் ஆண்மையற்றவர்கள் சொல்லி ஒரு மூணு ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறார்கள். பத்து மாசம் படுத்திருந்தாலும் தொடச்சிண்டு வாடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா சமுதாயமும் மோசமான சமுதாயம்னு பேசிய தீய சக்தி திருமாவளவனை இன்னி வரைக்கும் ஏன் தமிழக அரசு கைது செய்யலைன்னு எனக்கு தெரியலை. அந்த தீய சக்தி தேச விரோதி, சமூக விரோதி, உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். எந்த மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கான், சம்ஸ்கிருதம் படிச்சிருக்காரா இந்த தற்குறி திருமாவளவன்? சம்ஸ்கிருதம் தெரியுமா? நீ படிச்சிருக்கியா மனுஸ்மிருதிய? மூணாவது அத்தியாயம் 56வது ஸ்லோகத்துல எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு ஆண்டவன் அகமகிழ்கிறான். பெண்கள் பூஜிக்கப்படாத இடத்தில் ஆண்டவனை வழிபடுவதும் பலனற்றதுன்னு மனு தர்மம் சொல்லி இருக்கு. மானங்கட்ட நபர் இந்த திருமாவளவன். வெட்கமா இல்ல? இந்த இந்து சமுதாயம் பொங்கி எழுந்து திருமாவளவனை வீட்டை விட்டு வெளியில வராம பாத்துக்கணுங்கிறேனா? அரசாங்கம் கைது செய்யணும் இந்த அயோக்கியன் திருமாவளவனை கைது பண்ணணும். என்ன பொய்யுரைகள்? நீ சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கியா? தற்குறியே நான் ஸ்லோகத்தை படிச்சுட்டு சொல்றேன், என் பதிவு போட்டிருக்கேனா? ஆகவே வேண்டுமென்றே இந்து சமுதாய பெண்களை விபச்சாரின்னு சொன்ன இந்த அயோக்கியன் திருமாவளவனை அரசாங்கம் கைது செய்யணும். இல்லை என்றால் இந்து பெண்கள் எப்படி கருப்பர் கூட்டத்தை தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் ஏனா அந்த கருப்பர் கூட்ட கைவர் கூட்டத்துக்கு லீகல் உதவி செய்து கொண்டிருப்பது திமுக. திமுக இருந்த பொழுது ஆட்சியில் இருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்த நபர் தான் இன்னைக்கு அந்த கைவர் கூட்டத்துக்கு வக்கீல். ஆகவே இந்த திமுகங்கிறது தீய சக்தி. தமிழகத்துல இந்துக்கள் மானத்தோட வாழணும்னா திமுக பூண்டோடு அழிக்கப்பட வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.